ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம் இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறேன்னா பாசிட்டிவ் ஹோம் குறிப்பு எல்லோருமே வந்து நம்ம அன்றாடம் டெய்லி ஓடி ஓடி வேலை செஞ்சு நைட்டு வந்து நம்ம வீட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அந்த நைட்டு தூங்குகிற நேரம் வந்து நமக்கு நிம்மதியான உறக்கம் வேணும்னா நம்ம தூங்குகிற ரூம் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கணும் அண்ட் நம்ம தூங்கக்கூடிய பெட்டு பெட்ஷீட்டு மற்றும் பில்லோவை வந்து கிளீனாக இருக்கணும் ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம பில்லோவை வந்து எப்படி கிளீனாக வச்சுக்கலாம் பில்லோவை வந்து நம்ம துவைக்கணும் இல்லை துவைக்கக்கூடாதா பில்லவை அந்த கையில துவைக்கணுமா இல்ல வாஷிங் மிஷினில் துவைக்கணுமா கண்டிப்பாங்க அங்க பில்லவை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க டெய்லி வந்து நம்ம நைட்டு பில்லோவில் தூங்கும்போது நம்ம தலையை வைக்கும் போது நம்ம தலையில உள்ள எண்ணெயோ டஸ்ட்டோ அடுக்கோ கண்டிப்பா பில்லோவில் வந்து படும் பில்லோ கவரில் வந்து படும் சோ அதனால வந்து பில்லவை வந்து நீங்க ரெகுலரா க்ளீன் பண்றது ரொம்பவே முக்கியங்க அட்லீஸ்ட் வந்து த்ரீ டைம்ஸ் இல்லன்னா ஒரு ஃபோர் டைம்ஸ் இன் அ இயர் ஒரு வருஷத்துக்கு நாலு இல்லன்னா மூணு தடவையாவது கண்டிப்பா வந்து நீங்கள் துவைக்கணும் சரிங்களா அது வந்து மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்க ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா வந்து துவைச்சாகணும் அதே போல நீங்க வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி துவைக்கும் போது அந்த பில்லோ வந்து டேமேஜ் ஆகும் இல்லை பில்ல வந்து பழசாகும் பட்சத்துல கண்டிப்பா அந்த பில்லோவை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணவும் மறக்க கூடாது இப்படி பில்லோவை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது அது கண்டிப்பா வந்து நீங்க ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு டூ இயர்ஸ் இல்லைன்னா த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த பில்லோவை வந்து நீங்க கண்டிப்பா மாத்திடுங்க சரிங்களா ஸோ பில்லவை வந்து எல்லாருமே அவங்க வீட்டில் வந்துட்டு நீங்க பில்லோ கவர் போட்டு தான் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க பில்லோ கவரை கண்டிப்பா எல்லாருமே அட்லீஸ்ட் த்ரீ டேஸ் ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ வந்து துவைப்பீங்க கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் துவைச்சிருங்க த்ரீ டேஸ் ஒன்ஸ் துவைக்க முடியாதவங்க வீக்லி ஒன்ஸ் அதை துவைச்சு ஏன்னா அதுல அழுக்கு படியும் எண்ணெய் படியும் அப்புறம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு உகந்தது அல்ல அதனால் பில்லோ கவரை வந்து கண்டிப்பாக ரெகுலராக அதுவும் வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ பில்லோவை வந்து இப்போ எப்படி க்ளீன் பண்ணலாம் வாஷிங் மிஷினில் துவைக்கலாமா மற்ற துணிகளையும் பெட்ஷீட்டையும் துவைக்கிற மாதிரி பில்லோவையும் கண்டிப்பாக வாஷிங் மிஷினில் துவைக்கலாங்க ஸோ பில்லோவை வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைக்க நினைக்கும் போது நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த பில்லோவை கடையிலேருந்து வாங்கும்போது போது அந்த பில்லோவில் வந்து வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு டேக் மாதிரி பின் பண்ணியிருப்பாங்க அதை வந்து ஹேண்ட் வாஷ வாஷபுளா இல்லை மிஷின் வாஷபுளான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை துவைக்க பயன்படுத்துங்க சரிங்களா அப்படி நீங்கள் வந்து பார்க்கும்போது அது மிஷின் வாஷபுளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஷின் வாஷ் பண்ணலாம் அதுலேயும் வந்து பில்லோ ஃபில்லிங்கை பொறுத்து நீங்கள் வந்து அதை எப்படி வாஷ் பண்ணணுங்கிறதும் இருக்குங்க பில்லோ வந்து ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு ஃபைபர் ஃபில்டு பில்லோ ஃபெதர் ஃபில்டு பில்லோ இல்ல மெமரி ஃபோம்டு சாலிட் ஃபோம் பில்லோஸ் இந்த மாதிரி இருக்கு அடுத்து ஈவன் காட்டன் பில்லோஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி அந்த ஃபில்லிங்கை பொறுத்தும் வந்து நீங்க வந்து பில்லோவை வந்து துவைக்கணுங்க பொதுவாக வந்து மெமரி ஃபோம் ஃபைபர் ஃபில்டு ஃபோம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து மிஷின் வாஷ் பண்ணலாங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து ஒன்ஸ் துவைச்சிட்டு நல்லா க ட்ரை பண்ணிங்க அண்டர் சன்லைட்டை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து அடுத்த நாள் நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பில்லவை வந்து வாஷ் பண்ணுங்க அது வாஷ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க டைப் ஆஃப் வாஷிங் மிஷின் என்னங்கிறத பொறுத்தும் பில்லோவை வாஷ் பண்ணணுங்க சில லோடு வாஷிங் மிஷின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து அந்த தண்டு இருக்காது சோ டைரக்டா வந்து நீங்க பில்லோஸை வந்து நீங்க வாஷிங் மிஷினில் போடலாம் அதுவே வந்துட்டு டாப் லோடா வாஷிங் மிஷினாக இருந்துச்சுன்னா இடையில ஒரு தண்டு மாதிரி வரும் அந்த தண்டு வந்து சில தண்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் சில தண்டு வந்து ஒரு மாதிரி வளைவு நெளிவா இருக்கிற மாதிரி ஒரு தண்டுகளும் இருக்கும் ஜென்ரலாக வாஷிங் மிஷினில் பில்லோ துவைக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ஒன்லி டூ பில்லோஸ் மட்டும் அட் அ டைம் வந்து வாஷிங் மிஷினில் போடுங்க சரிங்களா அதுவே வந்து ஃப்ரண்ட் லோடுனா நீங்க வந்து அரிசான்டலாக வந்து நீங்க வந்து உள்ளர ஃபிக்ஸ் பண்ணுங்க பில்லோவை அதுவே டாப்லோடு வாஷிங் மிஷினாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேர்டிக்கலாக தான் அங்கே வைக்கணும் அரிசாண்டலாக நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து அந்த இடையில அந்த ஸ்பின் பண்ணும்போது அந்த தண்டு வந்து அதிகமாக வந்து பில்லோக்களுக்கு உள்ள அந்த ஃபோம்க்கு இடையில் வந்து ஸ்பின் பண்ணும்போது பில்லோவை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் ரெண்டு பில்லோ மட்டுமே அட் அ டைம் துவைங்க அதே போல் அதை வந்து என்ன டைப் ஆஃப் வாஷிங் மிஷினோ அதுக்கேற்ற மாதிரி பில்லோஸை வந்து உள்ளார வைங்க இந்த பில்லோஸை வந்து வாஷிங் மிஷினுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பில்லோ கவர்ஸை ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா பில்லோஸை வந்து நீங்கள் முடிஞ்சா வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் வச்சு நீங்கள் ஜென்ரலாக நம்ம நம்மளோட சோஃபா வேக்யூமோ இல்லை வேற ஏதாவது மற்ற நம்ம கிளீனான வேக்யூம்ஸ் யூஸ் பண்ணுற இதை வந்து நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணலாம் லைட்டாக ஒரு வேக்யூம் பண்ணுங்கள் இல்லை பில்லோவில் எங்கேயாவது ஏதாவது ஸ்டெயின் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெயினும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷிங் மிஷினில் வந்து போடுங்க ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது சரிங்களா சோ இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பில்லோவை வந்து வாஷ் பண்ணணும் சோ அண்ட் மோரவர் நீங்க பில்லோ வந்து டேமேஜ் ஆக கூடாதுன்னு பில்லோஸ் வந்து வாஷிங் மிஷினில் போடும்போது நீங்கள் கூடவே வந்து லைக் அந்த டென்னிஸ் பால் அந்த லான் டென்னிஸ் பால் போடலாம் இல்லை சும்மா ஃபெதர் பால் சின்ன சின்ன அந்த ஸ்பாஞ்ச் பால்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து கூட போடலாம் ஸோ தட் அந்த பில்லோவோட ஃபில்லிங் வந்து டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும் அடுத்து நீங்கள் வந்து வாஷிங் மிஷினை செட்டிங் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பில்லோ வாஷ் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்டில் வாஷே வந்து வைங்க ஜென்டில் சைக்கிளே யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்க அதாவது ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டிகிரி அட்லீஸ்ட் தேர்ட்டி டிகிரி ஆர் ஃபார்ட்டி டிகிரி டெம்பரேச்சரில் வந்துட்டு வாஷ் பண்ணுங்க யூஸ்வலாக வந்து நீங்கள் வாஷிங் டிட்டர்ஜென்ட்டே யூஸ் பண்ணலாம் தேவைப்பட்டால் வாஷிங் சோடா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சில ஸ்டெயின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஈவன் ஈவன் டிஷ் வாஷ் லிக்விடை கூட வந்து லைட்டாக அந்த ஸ்டெயின்ல வந்து ரப் பண்ணிட்டு வந்து நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணும் போது வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணணும் அடுத்ததாக வந்து ஸ்பின் பண்ணும்போது நீங்கள் நீங்க கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்க அண்ட் ஸ்பின் பண்ணும்போது கோல்டு வாட்டர் செட்டிங் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஒன் டைம் ஸ்பின் முடிஞ்ச பின்னாடியும் வந்து நீங்க உங்களுக்கு வெயிட்டாக இருந்துச்சுன்னா அது ஸ்டாப் ஆன பிறகு அடுத்த செகண்ட் ஸ்பின் வந்து நீங்க வச்சுக்கலாம் ஏன்னா வாட்டர் ஃபில் ஆகும்போது பில்லோஸ் வந்து ஹெவியா இருக்கும் அதனால செகண்ட் ஸ்பின் வச்சுக்கலாம் அடுத்ததான் நான் சொல்லும் நான் சொன்ன செகண்ட் ஸ்பின் போடும்போது பில்லோஸ் வந்து நல்லா ப்ளம்பியாக நல்லா லாப்டா சாஃப்டா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரையர் அந்த பால்ஸ் நான் சொன்ன ஈவன் டென்னிஸ் பால் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஸோ அதை வந்து கூட நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம் செகண்ட் ஸ்பின் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி சாலிட் ஃபோம் அண்ட் மெம ஃபைபர் ஃபில்டு பில்லோஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி துவைக்கலாம் அடுத்ததாக நீங்கள் வந்து பில்லோவில் ஸ்டெயின் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பில்லோவில் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பில்லோ கவர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து அந்த ஸ்டெயின் இருக்கிற போர்ஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து ஏதோ லிக்விட் டிட்டர்ஜென்னை வந்து அப்ளை பண்ணணும் இல்லைன்னா டிஷ்வாஷு வந்துட்டு நீங்க அந்த இடத்துல வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நீங்க அதை விட்டீங்கன்னா அந்த ஸ்டெயினை கையால கசக்கும் போதோ இல்ல ஒரு பில்லோ மேலே இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு கிளீன் டே தண்ணியில் வாம் வாட்டர்ல டிப் பண்ண டேம் கித்தை வந்து அந்த இடத்துல நீங்கள் ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டெயின் வந்து ரிமூவ் ஆகும் அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா பேக்கிங் சோடா ப்ளஸ் வினிகர் ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணி அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி இது ஃபார்ம் பண்ணி அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் தடவிட்டு கொஞ்ச நேரம் ஃபியூ மினிட்ஸ் அந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜென்ட்லாக ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா வரும் இல்லைனா ஈவன் வாஷிங் சோடா இது கூடவே டிட்டர்ஜென்ட் லிக்விடு அண்டு டிஷ் வாஷ் லிக்விடு இந்த மாதிரி லி ஐட்டம்ஸும் நீங்கள் அதோட ஆட் பண்ணி அந்த ஸ்டெயின் இருக்கிற இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து க்ளீன் கிளாத்தை வச்சு ரப் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டெயின் வந்து ரிமூவ் ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெயினை வந்து ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மிஷினில் வந்துட்டு அந்த பில்லோவை வந்து துவைக்க போடலாம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பில்லோஸ் வந்துட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் வந்து போடக்கூடாது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஃபோம் பில்லோஸ் அதுக்கப்புறமா ஈவன் அந்த நான் சொன்ன மாதிரி பஞ்சு பருத்தி பஞ்சு இளவம் பஞ்சு அதெல்லாம் அதோட அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க கண்டிப்பா போடவே கூடாது இல்ல போட்டே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த பால்ஸ் நான் சொன்னல ஒரு சாஃப்ட் பால்ஸ் மாதிரி இருக்கும் அது வந்து இந்த பில்லோஸோட சேர்த்து போடும்போது அந்த பில்லோஸ் வந்து அதோட ஃபில்லிங் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்கும் அந்த அப்போ அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் இந்த பில்லோஸ்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பு வாட்டர் டப்பு உங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கும் துணி ரென்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பீங்க பிளாஸ்டிக் அலுமினியம்ல இல்லைன்னா உங்களோட பாத் டப்பு கூட அதை வந்து க்ளோ லெட் அவுட் வா க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து இந்த பில்லோவை வந்து சோக் பண்ணி நான் சொன்ன அந்த ஐட்டம்ஸ் ஜென்ரலாக பில்லோ வாஷ் பண்ணும்போது நீங்கள் வாஷிங் லிக்விடு ப்ளஸ் வாஷிங் சோடா இல்லைனா பேக்கிங் சோடா போட்டு நீங்க வந்து அதை கொஞ்ச நேரம் சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து வாஷ் பண்ணலாம் இவன் கையாலே கூட நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரின்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் பில்லோஸ் வந்து வாஷ் பண்ண பின்னாடி யூ ட்ரை இட் அண்டர் சன்லைட் கண்டிப்பாக சன்லைட்டுக்கு வந்து நல்லா வந்து படணும் அந்த ஃபுல் டே அட்லீஸ்ட் மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் மேக்ஸிமம் எயிட் ஹவர்ஸ் வந்து சன்லைட்டில் நீங்கள் திருப்பி வச்சு நீங்கள் நல்லா சன்லைட்டு ட்ரை ஆன உடனே அதுக்கப்புறமா பில்லோஸ் எடுத்து நீங்கள் வந்து நியூ பில்லோ கவர் போட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இன் அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பில்லோ கேஸ் கவரிங்னே கூட விற்கிறாங்க பில்லோ கவரிங் பில்லோ கவர் பண்ற அந்த பில்லோ கவர் மட்டும் இல்லாம அதுக்கு மேல லைக் நீங்க அந்த குல்ட் மெட்டீரியல்ல இல்ல டுவெட் மெட்டீரியல்ல வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஒரு இது மாதிரி வருது அந்த பில்லோ கவர் பண்ணுற ஒரு ஒரு லேயர் மாதிரி வரும் எப்படி நீங்கள் பில்லோ கவரை கழட்டி துவைக்கிற மாதிரி அதுக்கு மேல பில்லோக்கு மேலே வரக்கூடிய இந்த லேயரை கூட நீங்க தனியாக கழட்டி கூட வந்து துவச்சிக்கலாம் பில்லோ கவர் மாதிரி இந்த லேயரையும் நீங்கள் கழட்டி துவச்சிக்கலாம் ஈவன் இது கூட வந்துட்டு மார்க்கெட்டில் கிடைக்கிது அதை கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல வந்து நீங்கள் பில்லவை வந்து எப்படி வாஷ் பண்ணலாங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த குறிப்புகள் அறிவம் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ